நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் பண்ணுற கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க போலாம் வணக்கம் மகளிர் டிக்டாக்கால வந்து பல குடும்பங்கள் வந்து நாளுக்கு நாள் சீரழிது அப்படிங்கிற செய்தி வந்து நம்ம நிறைய ஸோ அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போறோம் இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கல இந்த சம்பவம் ஆந்திராவில் நடந்திருக்கு சோ எப்படி இந்த குடும்பம் வந்து டிக்டாக்கல வந்து சீரழிஞ்சுது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆந்திரா மாநிலம் கர்னூல் மாவட்டம் ஆதோனி என்ற பகுதியை சேர்ந்தவர் தான் ரவிக்குமார் இவருடைய தான் அர்ச்சனா இவர்களுக்கு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு திருமணமாகி இவங்களுக்கு இப்ப ரெண்டு ஆண் குழந்தைகள் இருக்கு இந்த சமயத்துல தான் அர்ச்சனா அவருடைய சு சகோதரியான லட்சுமி வந்து பெங்களூரில் பணி செய்கிறாங்க ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக போகிற இடத்துல அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து அவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது அந்த பெண்ணும் அடிக்கடி வந்து டிக்டாக்ல வந்து நிறைய வீடியோக்கள் வந்து வெளியிடுறாங்க அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து அடிக்கடி வந்து கிராஃபிக்ஸ் மூலமாக டிக்டாக்ல இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணி அவங்க அதிகமாக வந்து ஆண்கள் போல தாடி மீசை இந்த மாதிரி வச்சு அவங்க அதிகமாக வந்து ஆண்கள் போல போய் வந்து வீடியோ வெளியிட்டு வந்திருக்காங்க இப்படி இவங்க அஞ்சலியும் அர்ச்சனாவும் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பழக்கம் ஏற்பட்டது நாலு இந்த பழக்கம் வந்து நெருங்கிய பழக்கமாக ஆகியிருக்கு ரெண்டு பேருமே அடிக்கடி இந்த கேக் ஒன்றா வெட்டுறது இப்போ பர்த்டே ஆனால் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறது அடிக்கடி வெளி இடங்களுக்கு ஒன்றாவே சேர்ந்து போகிறது அங்கே போகிற இடத்துல பாட்டு பாடி அதை வீடியோ எடுத்து டிக்டாக போகிறது ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்து செஞ்சுட்டே இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லை அஞ்சலி வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மாதிரி வந்து வேஷம் போட்டு அப்படி பண்ணுறதால ஆண்கள் போலவே அப்பப்போ நடந்துக்கிட்டாங்க ஸோ இப்படி ஆண்கள் போலவே வந்து காதல் வலையை வந்து அர்ச்சனா மேலே வந்து வீசியிருக்காங்க இந்த காதல் வலையை வீச வீச கொஞ்சமாக கொஞ்சமாக அதனால் ரெண்டு பேருமே பெண்கள் தான் இவங்க இந்த மாதிரி பேசி பேசி அந்த அர்ச்சனாவை மயக்கி இவங்க ஓரிணை சேர்க்கையில் ஈடுபட்டு வந்திருக்காங்க இது நாளடைவில் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு நாள் அர்ச்சனாவோட வீட்டுக்கே வந்து அஞ்சலி வந்திருக்காங்க ஒரு வாரமாக தங்கியிருக்காங்க சரி ரெண்டு பேருமே பெண்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கணவரான ரவிக்குமார் வந்து அதை கண்டுக்கல சரி ரெண்டு பேரும் பெண்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க நாங்கள் வந்து ரூமில் ஒன்றாவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமார் வந்து எப்படி ரூமில் இருக்க முடியும் அவர் வெளியே படுத்துருக்காரு ஸோ ஒரு வாரத்தில் அந்த ஒரு வாரம் இருந்த கேப்பில் இவங்க ரெண்டு பேருடைய நடவடிக்கையிலையும் ரவிக்குமாருக்கு ஏதோ ஒன்று தப்பாகப்பட்டிருக்கு என்ன அப்படின்ட்டு அதுக்கப்புறமா நைட்டு அவங்க ரெண்டு பேருமே தூங்கும்போது என்னடா அவர் மனசு தப்ப ஏதோ பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நைசா அந்த ரூம் கதவை தொடர்ந்து பார்க்கும்போது இந்த இரண்டு பேருமே வந்து ஓரிணைச் சேர்க்கையில் ஈடுபட்டிருக்காங்க இதை பார்த்து அவருக்கு வந்து அதிர்ச்சி ஆயிட்டு மறுநாளே வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து குடும்பத்தாட்ட வந்து சொல்லிட்டார் ரவிக்குமார் அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க கூட்டு வச்சு திட்டி இதெல்லாம் என்ன அப்படி அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லை இது வரைக்கும் அர்ச்சனை பயன்படுத்தி வந்த அந்த மொபைல் ஃபோனையும் வாங்கிட்டாங்க இனிமேல் நீ வந்து டிக்டாக் வீடியோ போடவே கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த விஷயம் வந்து அர்ச்சனா எப்படியோ சொல்லிக்கலையே அஞ்சலிக்கு வந்து தெளிவுபடுத்திருக்காங்க அஞ்சலி அதுக்கப்புறமா வந்து அர்ச்சனாவுக்கு வந்து ரகசியமாக வந்து மொபைல் ஃபோனும் அனுப்பியிருக்காங்க இந்த ரகசியமாக அனுப்பப்பட்ட மொபைல் ஃபோனும் வந்து அர்ச்சனா வந்து கணவனுக்கு தெரியாமல் அதையும் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க இந்த விஷயம் கணவர் கண்டுபிடிச்சி திரும்பவும் அர்ச்சனாவை கண்டிக்கும் போது நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவனோட சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அம்மா வீட்டுக்கு போன நாலாவது நாளே அம்மா வீட்டில் எல்லாம் ஏமாத்துட்டு இந்த தன்னுடைய டிக்டாக் தோழியான அஞ்சலியோடவே ஓடி போயிட்டாங்க இப்போ அவங்க அந்த ரெண்டு குழந்தையும் அழைச்சிக்கிட்டு தான் ஓடி போயிருக்காங்க இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு க உறவினர்கள் எல்லாமே தேடி பார்த்துருக்காங்க அவங்கள கண்டுபிடிக்க முடியல இப்போ என்னுடைய மனைவியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் போயிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க ஸோ டிக்டாக் மோகத்தில் ஒரு குடும்பம் எப்படி சீரழிஞ்சிருக்குன்னு பாருங்கள் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்